ஏப்பா விஜய் குருமூர்த்தி வீட்டு கல்யாணத்துக்கு நீ ஆபீஸ்ல இருந்து அப்படியே வரியா இல்ல வீட்டுக்கு வந்து எங்களோட சேர்ந்து வரியா இல்லம்மா எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்கு முடிக்கிறதுக்கு எனக்கு 10 பத்திரை ஆயிடும் என்னால வர முடியாது நீ போய்டு வா என்ன பாது என்ன கூட தான் உடம்பு சரியில்ல நானும் போறேன்ல அம்மா நீயும் அப்பாவும் போனாலே நாங்க எல்லாரும் வந்த மாதிரி தான் என்ன தொந்தரவு பண்ணாத ஆள விடு ஏன் இப்படி எல்லாம் பேசுற என்ன பால் எங்க தான் கொண்டு குடிப்பியா அவனே டைனிங் டேபிள வந்து குடிக்க மாட்டானா என்ன பேசுறன்னு ஒட்டு கேக்குறதுக்கா வந்தியா போ உன்ன திருத்தவே முடியாதுமா எங்க மேல போற பாட்டிக்கு பால் குடிக்க போறேன் பாட்டிக்கு ரொம்ப அவசியம் போ பாட்டிக்கு பால் கொண்டு போறாளா அந்த கல்யாணி நாக்கல நெருப்பு வச்சு பொசுக்கணும் நாளுக்கு நாள் திமிர் அதிகமா போகுது குடு அந்த கொதிக்கிற பால மூஞ்சில பாட்டி நீங்க பேசாம இருங்க இத புடிங்க வா உள்ள போங்க ஊரோட நேஷனல் ஆந்தம் எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க பாட்டி ரவீந்திரநாத் தாகூர் எதுவும் தெரியாது உங்களுக்கு கேரி போறீங்களா பாம்பே கேபிடல் ஆஃப் இந்தியா அய்யோ அது இல்ல பாட்டி இஸ் தி கேபிடல் ஆஃப் இந்தியா சீகரா அந்த பாட்டு பண்ணாங்களா எனக்கு தெரியாதே எங்க அவங்க பெரிய கர்நாடக என்ன பாபு நீ அதான் அந்த பாட்டு அவ்வளவு நல்லா பண்ணாங்களா ஆமா டிஃபன் சாப்பிடு டிஃபன்ல அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இன்னும் ஒரு क्वेश्चनக்கு கூட பதில் சொல்லல இப்படியே நீங்க செல்லம் கொடுத்து கொடுத்து தான் அவனுக்கு எடுக்குறீங்க சொல்லுடா அப்பா என்னடா செல்லம் சொல்லு உமுதுல நான் குதிரை சவாரி பண்ணேனா அம்மா டிஃபன் ஊட்டி விடுவாங்களா சரி 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 நீ அவர் முதுகு மேல சவாரி பண்ணா அவர் முதுகு எல்லாமே முறிஞ்சிரும் ஆமா ஆமா அவனுக்கு அது இருந்தா தான முறியிறதுக்கு பாட்டி அவர் ஒன்னு சொல்லாதீங்க சௌமியா பாத்தியா என்ன பத்தி இதா சொன்னா என் பொண்டாட்டி கோவம் வரும் சும்மா நிறுத்துடா நீ படி இந்த குடும்பமே அவள அவமானப்படுத்தும் போது நீ பாத்துக்கிட்டு தான இருக்க அப்படி இல்ல பாட்டி பாஞ்சாலிய துகில் உரியறப்போ பஞ்சபாண்டவர்கள் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தாங்க அஞ்சு பேரும் கோவப்பட்டிருந்தா அஸ்தினாபுரமே அழிஞ்சு போயிருக்கும் ஏன் அமைதியா இருந்தாங்க தர்மத்தை மதிச்சாங்க உங்க பேரும் பேட்டி ஆவுனா ஏதாவது கதை காலிச்ச ஆரம்பிச்சிருவா எல்லாம் கேட்டுங்க எத்தனை ஜென்ம எடுத்தாலும் சீதா தான் என் பொண்டாட்டி ஐயோ தாங்களே வேற வழி இல்ல நோ சாய்ஸ் எல்லாவ தலையிட்டு இட்டி சூடாருது இது ஒண்ணே சாப்பிடலடா என்னடா செல்லகுட்டி பசிக்குதா என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க இன்னைக்கு என்னோட மீட்டிங் கேன்சல் ஏய் மீட்டிங் கேன்சல்டா அப்ப கல்யாணத்துக்கு போ குருமூர்த்தி கல்யாணம் ஐயா நான் போ டேய் போடா சித்தி வெயிட் பண்றாங்க எனக்கு அங்க போறதுக்கு இஷ்டம் இல்ல நான் உங்க எல்லார கூடயும் ஜாலியா இருக்கலாம்னு மீட்டிங் கேன்சல்னா உடனே நேரா வீட்டு கூடி வந்துட்டேன் என்னால முடியாது இது யானை இல்ல மாடு சித்தப்பா பாவம்டா இறங்கு ஏ நீங்க உட்கார வரீங்களா ஐயோ சௌமியா அப்படியே தான் ஐடியா இருந்தா தயவு செஞ்சு கை விட்டுற என்னால தாங்க முடியாது ஆமா தெனோ நான் உங்க மேல உட்கார்ந்து சவாரி பண்ணிட்டு தான் சாப்பிடுற மாதிரி இதெல்லாம் சீதாவோட வேல என்னது இந்த ஃபிரிட்ஜ்ல ஒரு பாட்டில் தண்ணி இல்ல எல்லாம் இட்லி மாவும் அடமாவும் இருக்கு என்ன சிரிப்பு துக்கத்தையும் ஹாஸ்யமா இல்ல நாங்க வேற பேசிட்டு இருந்தோம் நீங்க வேற சொல்றீங்க அதான் சரி நீ வந்து உட்கார் கவிதை கேக்குற ஐயோ போச்சு ஏய் அவன் சாப்பிடுறானா சாப்பாடு கூட உனக்கு ஆ குடுத்துட்டு இருக்கேன் இருடா திரும்பிக்கிறேன் போங்க உடம்பாவது இளைக்கும் கிண்டல முதல்ல உன்ன கண்ணாடில பாத்துக்கோ நீ சுடிதார் போட்டா தலகாணிக்கு உரதிச்சு போட்ட மாதிரி இருக்கு சித்தி யானைக்கு ஒரு வாய் ஊட்டு யானைக்கெல்லாம் வேணா நீ மட்டும் சாப்பிடு ஆமாண்டா கண்ணா மீதி இருந்தா உன் சித்தியே சாப்பிடுவா நீ சொல்லவே வேணாம் 10 மணி வரைக்கும் பிசினஸ் மீட்டிங் நிட்டு இங்க வந்து பச்ச புள்ளையாட்ட விளையாடிட்டே இருக்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஏதாவது பாடுறா சும்மா வர? கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கலர். கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச. சந்தோஷமா இருக்க கூடாது. எடுத்துறணுமே. ஐயோ. அப்பதான் யானை விழுந்து போச்சு. பாபு. முடியலடா. டேய் மௌலி. காட்ற உன் கை வரிசைய. விஜய் நம்ம எல்லாரு கூடவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மௌலி ஓடுறான் கல்யாணி கிட்ட வத்தி வைக்க போறான் விஜய் நம்ம கூட இருக்கிறது அத்தைக்கு பிடிக்காதே நம்மள வர சொல்றோம் விஜய்க்கு நம்ம கூட இருக்கிறதா எப்பவும் பிடிக்கும் ஆனா அவளுக்கு எரியுமே என்ன எரியும் என்ன பிரச்சனைங்க ஒண்ணு இல்ல விஜய் சமையல பச்சை மிளகா கம்மியா போட சொன்னேன் வயிறு எரியுமே இல்ல பாட்டி ஆமாமா உன் புருஷ மாதிரி பதில் சொல்லிட்டா
எனக்கு இல்லடா கிண்டலாங்கறேன் என்ன விஜய் என்னாச்சு ஒண்ணுல புள்ள ஏறி உட்கார்ந்தான்ல முதுகுல குயி விழுந்துச்சு அம்மா அப்பனா சித்தம்மா முதல்ல குளிப்பணி பண்ணி கொடுமா இல்ல எப்ப பண்ணல திக்கறத பத்தியே பேசாதடா என்ன கிண்டல் பண்ற வாடா ஏய் விஜய் அவன் இன்னும் சாப்பிடல எங்கட்ட கூட எங்கட்ட கூட நீங்க குடுக்குறீங்களா நான் சாப்பிட்டுறேங்கறேன் ஐயோ போடி என்னடி நடிச்சிட்டு போ மனசுல என்ன நடிச்சிட்டு இருக்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல போடு நிறுத்திடி ஓ நடிப்பல என் புள்ள விஜய் கிட்ட வெச்சுக்க அவன் நம்புவான் ஏங்கிட்ட வேண்டாம் அத்தை சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியாது எப்படி புரியும் முக்கியமான கல்யாணத்துக்கு போகணும் வாப்பானு சொன்னா வர மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் இங்க வந்து உங்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டுருக்கான் பெத்த தாய் கிட்டயே போய் சொல்ல சொன்னது யாரு யாரடி இதுல எங்க யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல விஜய் இங்க வருவானே எங்க யாருக்கும் தெரியாது போதும் போதும் உன் நடிப்பு ஏகப்பட்ட பணம் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது விஜய் பாக்கிறதுக்கு அம்சமா இருக்கான் உன் பக்கம் இழுத்து கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறியா நீங்களே இப்படி பேசலாமா அண்ணிங்கிறது அம்மாவுக்கு சமம் இல்லையா விஜய் நான் என் புள்ள மாதிரி தான் நினைச்சிருக்கேன் சே வாய மூடு அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான் யாரும் பார்க்கலன்னா நல்லா அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போடுறது யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவன் குழந்தை நான் அம்மா என்னடி யார்கிட்ட இந்த பித்தலாட்டம்லாம் ஏதே இதையே நீங்க ராதா கிட்ட இப்படி பேசுவீங்களா உங்க யாருக்கும் பாதகம் இல்லாம எல்லார்கிட்டயும் பாசமா இருக்கிற எங்கிட்ட நீங்க இப்படி பேசலாமா மா இங்க இருக்க நான் உன்னை அங்க தேடிட்டு இருக்கேன் ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல விஜய் என் மாமியார் அதான் உன் பெரியமாவோட திதி அடுத்த வாரம் வருது அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க இல்லையேன்னு மனசில் ஒரு வருத்தம் வேற ஒன்றும் இல்லை அத்தை நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் வகுடு எடுத்து வரக்கூடாதாமா இரு நீ நேரா இருந்தா தானே அது நேரா வரும் இல்லைன்னா கோணல் மணலா போகும் அம்மா வாழ்க்கையே கோணல் மணலா இருக்கு நீ வகுடு நேரா வரணுங்கிற பூவ வைமா கல்யாணி ரெடி ஆயிட்டீங்களா சீக்கிரம் ரெடி ஆகுங்க பொம்பளைங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என்ன பெருசா கேள்வி வந்துருக்கு சும்மாரா கண்ணராதா ரெடியா விஜய் சௌமியா அங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரிசப்ஷனுக்கு போனா நல்லா இருக்கும் எங்க மாமா தண்ணியில உணர்ந்தவர் தா மட்டும் எங்கேயும் தனியா போனா தனக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் தன்மையா சொல்றாரு பத்தியா குடும்பத்தோட எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு ஆமா தம்பி எல்லாரும் குருமூர்த்தி விட்டு ரிசப்ஷனுக்கு புறப்பட்டு இருக்கோம் அந்த குடும்பம் எனக்கு 30 வருஷமா பழக்கம் 30 வருஷமா ஒரு குடும்பத்துக்கு கஷ்டமத்தை சேர்ந்து பிடிக்கும் டேய் அங்கிள் இந்த நம்ம வீட்டுல எப்போ கல்யாணம் சரி நான் அப்புறம் வரேன் இருப்பா ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களா இல்லம்மா அன்னைக்கு பேசிட்டு இருந்தமே நம்ம வீட்டுல ஹோமம் வளர்த்து பூஜை செய்யணும்னு அதை பத்தி பேசலாம்னு வந்தேன் அப்புறம் பேசிக்கலாம் ஏய் இருங்க இருங்க என்ன ஹோமம் பூஜைன்னு என்னமோ ஏன் அடிமடியில் கை வைக்கிற மாதிரி தெரியுது ஹோமமா எதுக்கு கல்யாணி இதெல்லாம் என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் தம்பி என்னமோ சொல்லுச்சு ஆமா அங்கிள் இந்த குடும்பத்து மேல புத்திரசாபம் இருக்கு என்ன என்னது இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சின்ன பையனை சித்திரவதை பண்ணிருக்காங்க
அந்த பையனோட சாபம் இந்த குடும்பத்தை ஒண்ணு செஞ்சிர கூடாது இல்லையா? அதுக்கு தான் இந்த பரிகாரம்லாம். ஒருத்தர் இந்த வீட்டில் பண்ண பாவத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக குழந்தைய அழிச்சிருக்காங்க. அதுவும் புத்திர சாபம் தானே அங்கிள். என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பரிகாரம் பண்ணிடலாம். மௌலி அங்கிள், வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா? நீ உள்ள போன வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமான நாளாச்சே. அப்போ அன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். என்ன ஏற்பாடு பண்ணிடுறேன்? ஏக்கா இதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனே? என்ன ஒரு 50,000 ரூபா செலவாகுமா? பணம் இல்லைன்னா சொல்லு. மாமா மோட்டர் சைக்கிள் செயின் மாதிரி பிரேஸ்லெட் போட்டிருக்காரு, கட்டி விடுவான். கிரிமினல்லாம் ஜட்ஜ் சீட்டில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்து கிரிமினல்ங்கிறிய? உண்மையை சொன்னார், விடுற. மௌலி அங்கிள், உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகட்டும், அதனால் நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டாம். இவன் தான் இந்த குடும்பத்துக்கு முதல் தோஷம், இவனை ஏதாவது பண்ணி முதல்ல வெளியே அனுப்புங்க. அங்கே அடித்தா அங்காரு என்ன, நீங்கள் என்ன அனுப்புறது? மினிஸ்டர் வீட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன், அவருக்கு ஜாதகம் பார்க்கணும். போ போ, அவர் ரிசைன் பண்ணி ரெடியாக இருப்பார், போ. ஆ, ரொம்ப அதிகமாக பேசுறிய, ஏதோ குழவி பிறக்குது, கொட்டிட்டு போது பார்த்துங்க. ரங்கா, என்ன செலவானாலும் நான் கொடுத்துட்றேன்யா. என்ன அங்கிள் இது, நம்ம குடும்பத்தில் என்ன பிரிச்சிட்டீங்க? இல்லைப்பா, ஆகிற செலவை நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். நான் இந்த வீட்டு பையன், அந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேனா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? எனக்கும் உங்களை விட்டா யார் இருக்காங்க? விட மாட்டேன், விட மாட்டேன். கல்யாணி, வரப்படலாமா? எனக்கு மூடு சரியில்லை, நான் வரல. அழகே, கண்ணு நில்லு, கண்ணு. உன் கண்ணு இருக்கே, இது குடும்பம். கொஞ்சம் தலை நின்று பேசு. எல்லாத்துக்கும் ஒரு கண்ணியம் வேணும். என்னது கண்ணியமா? உன் கண்ணியத்தெல்லாம் காத்துல பறக்க விட்டுருவேன், பாக்குறியா? அது அந்த பையன் இருக்கட்டும், ஆயா ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் போஸ்டர் அடிச்சு ஓட்டிடுவேன். ரோட்ல இல்ல, வீட்டுக்குள்ள. நாளைக்கு சொல்ற இடத்துக்கு நீ வர முடியாது. ஏய், வந்தது ஆகணும். 5:30 எப்பவும் பார்க்கற இடத்து முடியாது, வந்தாகணும். கண்ணன் சார், நான் ஒரு ஹெல்த் கிளப் ஒன்று ஆரம்பிக்கிறேன். ஓஹோ, அதுக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு ராதா கிட்ட கேட்குறேன். முடியாது முடியாதுங்கிறாங்க. ஆடா, இவ்வளோ தூரம் பழகிட்டோம், சொல்லாமல்ல? நீங்களே சொல்லுங்கள், சொல்லணும்னு சொல்லுங்கள். நீங்கள் வாங்க வாங்க, உட்காருங்க. அங்கேயே நிற்கிறீங்க, நல்லா இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்து என்னையே உட்கார சொல்கிறீங்க, பரவாயில்ல. சவாஷ் சார், அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி சார். ஓஹோ, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்த்தா அப்புறம் பேசவே முடியாது. ஆமாம்மா சார், உங்களை மாதிரி என்னால் பிரித்து பார்க்க முடியாது சார். எல்லோரும் ஒன்று தான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கல, ஆனால் ராதா என்ன புரிஞ்சிட்ருக்கா. நீ என்ன புரிஞ்சிருக்கல, சொல்ல உன் புருஷங்கிட்ட. பாருங்க சார், நானும் முதல்ல அப்படி தான் இருந்தேன், எனக்கும் கோவம் வரும், ஆனால் அப்புறம் அடங்கிட்டேன். இது பாருங்க, இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர் சட்டை போட்டுருக்கோம்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் சார், புரிஞ்சுங்க. என்ன இது, என்ன இதெல்லாம் கேட்டேன்? எது என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்ப இல்லைங்கிறான். நீ வா, போன் பேசுகிறான். ரெண்டு பேரும் ஒரே கலர் சட்டை போட்டிருக்கோமா, சொல்லிட்டு போகிறான். பார்த்து, சட்டையை மாத்துற மாதிரி ஆளையை மாத்திர போகிறான். வாய முடுங்க, அந்த ஆளை பேசுகிற நான் என்ன பண்ணுறத? நீ ஏன் பேசுகிற? நான் பேசலை, அவரை கூப்பிட்டு பேசுகிறேன், நான் தடுக்க முடியுமா? நாம தான் அவனுக்கு டீசென்சியை கற்றுக் கொடுக்கணும். ஆ, உங்கள் அம்மாவுக்கும் ராஜிக்கும் அவர் தோஸ்து, நான் ஏதாவது பேசுனா ஆடு ஆடு ஆடிடுவாங்க. உங்கள் தம்பி வேற தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு. யார் யார் வேணும்னாலும் தலையில தூக்கி வச்சு ஆடட்டும். ஐ கட் டூ ஹூட்ஸ் ஃபார் தட்.
எனக்கு என்னமோ ஆரம்பத்துலேருந்து அவனை கண்டால பிடிக்கல. பாவம், பேசுகிற ஸ்டைலும் நடக்கிற விதமும் ஜஸ்ட் இரிட்டேட்டிங் இரிட்டேட்டிங். முழிக்கிற மொழியை பார்த்தியா, திருட்டு மொழி. நான் எங்கே முடித்தேன்? உனக்கும் ஒன்றும் புரியலல்ல? ஆ, தெரியல இங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு இழவும் எனக்கு புரியல. இது இங்கே எதுவுமே சரியில்லை, நீயும் சரியில்லை. எனக்கு என்னமோ டோட்டலாக அவனை கண்டார், எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஐயோ, எனக்கும் தாங்க பிடிக்கல. எனக்கும் உங்களுக்கும் பிடிக்கலங்கிறதுக்காக அவர் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்ல முடியுமா? இல்லை சொன்னால் தான் நடக்குமா? அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொன்னீங்க, உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போயிடும். பார்த்து நடந்துக்குங்க. என்ன குரல் ஒசருது? ராஜி இந்த வீட்டு பொண்ணு, எல்லாருக்கும் செல்லக்குட்டி. அவளே இது வரைக்கும் அதட்டி பேசினதில்ல. நேத்து வந்தவ நீ குரலை ஒசத்தி பேசுறியோ? இல்ல அத்தை, நான் மெதுவா தான் பேசினேன். என்ன அத்தை சொத்தேன்னு விடுமா? இங்க நடக்காதது கூட நடந்ததா போய் விஜய் கிட்ட போட்டு கொடுப்பா. சொல்லட்டும், அவன் என்ன பண்ணுவா? ஒன்ன ஒண்ணு சொல்ல முடியாதுமா. இருந்தாலும் விஜய்க்கு நம்ம மேல கெட்ட அபிப்பிராயம் ஏற்படலாம் இல்லையா? விஜய் ஏன் புள்ள, அவன் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். என்ன விஜய் கிட்ட எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்வியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அடேங்க அப்பா, உம்மனா முஞ்சி அமிக்கி சொன்னாலும் சொல்லுவேன். ஓமா மாதிரி இருந்துகிட்டு என் பொண்ணுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தையே தடுத்தவல்ல நீ? அம்மா, ரெண்டு வாட்டி. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுக்கு தடுத்தேன் தெரிஞ்சா? வார்த்தையே வரலையா? அப்படியே முழுங்குற நடிக்கிறியா? உன்னை விட நாங்க நல்லாவே நடிப்போம். இத பார், இந்த வீட்டுல நீ நிம்மதியாவே வாழ முடியாது. உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் மிஸ் பண்ணாம பார்ப்பதற்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.